கயவன் பண்றா மாட்டீங்க. என்ன பார்த்து சாணி போட சொல்றேன், எட்டு மணி ஆகுது, நான் போய் சாணி போட என்ன பார்த்து சாணி போட சொல்றான். அவ செத்துக்கா சாணி போடுற மீதி அவன் செத்து செத்து போனோம்.
அங்கிருந்து வருவா சின்னதா ஒரு மஞ்சா பள்ளி எடுத்துருவாங்க போகும்போது போகும்போது சத்துமா என்ன பெரிய வெள்ள முட்டு கூட கட்டி அதனால அவளும் செத்துட்டா அது மட்டும் மாமே கஷ்டப்பட்டு சம்பாதி சொத்து எனக்குடியா வந்தது என்ன அது சரி என்ன பார்த்து நைட்டு 12 மணிக்கு மேல போன் பேசுவான் பள்ளி இல்லாதான் நல்லா Thank you.
கல்வி செல்வம். அப்படி
கள்ளத்தால் அழியாதது வெந்தணல் விலகாதது. ஒருவர் கட்ட கல்லியாகப்பட்டது, பெருத்த மழை பெய்ஞ்சு கள்ளத்தால் அச்சின் போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. தணலில் வேகாதது, பெருத்த தீ மூட்டி ஒருவர் கட்ட கல்லியாகப்பட்டது, பெருத்த தீயில இருந்து கருகி போய் போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. கள்ளத்தால் அழியாதது வெந்தணல் வேகாதது. இந்த கல்வி கள்ளத்தை கட்டவர் யாதொன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. அண்ணவர், அந்த கல்வி செல்வத்தை பாதுகாப்பது மிகவும் எளிமையானது. எளிமையானது. அத்துடன் அந்த கல்வி செல்வத்தை மற்றவருக்கு கற்றுக் கொடுப்பதினால் யாதொரு குறையும் வராது. மன நிறைவே அப்படி கல்வி செல்வத்தை ஒருவருக்கு கற்றுக் கொடுப்பதினால் யாதொரு குறையும் வராது, மன நிறைவே அடையும். அத்தன்மை போல அப்பேற்பட்ட சபை கல்வி கல்வி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீரபத்திர இரண்டு நாள் சரித்திரத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற எனது சகோதரர் ஆறு நண்பர் ராஜேந்திரன் அவர்கள் இந்த இரண்டு நாள் அதுவும் தவிர தன் குடும்ப வாழ்க்கையில் மண்ணு வாங்கின, நிலம் வாங்கின, பேரம் பேத்தி எடுத்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மன நிறைவை பாராட்டி தான் இந்த நாடகத்தை அத்தன்மை போல அண்ணவருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் அடியே ஆனந்த கிருஷ்ணன் ஒரு கோடி வணக்கம். அதோ என்ன, இதோ வானாவரம் நகரத்திலே சிறப்பாக வந்து வரக்கூடிய வீரமுத்து ஏழுமல மாமான்னு இதோ வீரபத்திர சாமிக்காக ரூபாய் 101 வழங்கியிருக்கிறார். அன்னவர் பங்கில இந்த வீரபத்திர சாமி கூடியிருந்து நோயற்ற வாழும் குறையற்ற செல்வமாக ஒன்று கொடுக்க 1,00,000 வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல வீரபத்திர சுவாமி பிரார்த்தனை செய்கின்றேன். அப்படி இந்த என்ன ஆடிப்பாடி பிரிகின்றேனே
கைலாயமே கோவிலாய் வைத்திருக்கக்கூடிய 2011 நேத்திரம் படைத்த முக்கன்பாரியாகிய பரம கடவுள் இருக்கிறாரே, அன்னவருக்கு இடமாக உமா பார்வதி, உமா மகேஸ்வரி, உமா மகேஸ்வரி, ஆமா அதுவும் தவிர என்ன
செட்டி கண்ணும் ஐந்து மா மணிமந்திரத்துடன் உற்பணம் செய்திருக்கின்றார். ஆக்கல் அழித்தல் காத்தல் எல்லாமே நீதான். அப்படி இருக்கும் போது இந்த பாராகிய மஞ்சத்திலே ஆணுக்கு பெண் கட்டுப்பட்டவளாக இருக்க வேண்டும். ஆகையினால் நீயோ என்ன ஜனனம் செய்த தருணத்தில் கொண்டு வந்த ஐந்து மா மணிமந்திரத்தையும் செட்டி கண்ணையும் பரமனாருக்கு தாரை வாத்து கொடுக்கும்படி கட்டளையிட்டார். அண்ணாவின் வாழ்க்கை சிறமேற்கொண்டு ஐந்து மா மணிமந்திரத்தையும் எட்டி கண்ணையும் பிடுங்கி பிடுங்கி பரமனாருக்கு தாரை வாத்து கொடுத்து அப்படி என்னோட நெற்றி கண்ணை பிடுங்கின இடம் தான் இன்னைக்கும் மங்கையர்கள் திலகமிட்டு அண்ணவற்றை நினைவு கூர்ந்து வழிபடுகிறார்கள். யார் நெத்தில் போட்டுக்கிது குங்குமங்கிறது பாரு பூரா சிக்கர் போட்டுதான் ஒண்ணு தவறாம என்ன மாதிரி யாருன்னா குங்குமம் போட்டு வைக்க முடியுமா? அப்படி சொல்லுமா குங்கும திலகமிட்டு மகிழ்வார்கள். ஆமா, அதுவும் தவிர நான் கேட்டேன் இப்போதாகில என்னை மாலை இடுங்கள் என்று. நீங்க சொன்ன வேலை எல்லாம் முடிச்சிட்டேன், இப்போதாகிலும் தன்னை மாலை இடுங்கள் என்று. பெண்ணே, இந்த பாராகிய பிரபஞ்சத்திலே பரமனாராகிய உன்னை மாலையிட போகும் கணவனாகிய என்னை இந்த பாராகிய பிரபஞ்சத்திலே உற்பணம் செய்தவர் யார் என்று கேட்டார். இதுல என்னங்க சந்தேகம்? அதாவது நான் தான் உற்பத்தி பண்ண, மூணாவது பிண்டமா உங்களை நான் தான் என்னதான் செய்யணும் சொல்லுங்க உங்க வாயாலே. மகள் பார்வதியாக அவதரித்து ஐந்து வயதானவுடன் எப்படி பரமசிவமாகப்பட்ட ஒரு பெண் கேட்டு என திருமணம் செய்து கொண்டார். அப்படி திருமணம் செய்து கொண்டு இதோ கைலாயத்தில் அமர்ந்து வரக்கூடிய தேவர்களுக்கும் பக்தர்களுக்கும் மாறி மாறி வரத்தை கொடுத்துருக்கிறாங்க. அதுவும் தவிர தெரிவிக்கின்றேன். Come on.
யானை பேர் பெற்ற சமயம் முன்னதாக பிராசித்தம் ஆயிட்டு. ஆமா, வெகு நேரம் ஆயிடுச்சு. இன்றைய தினத்திலே எனது படியாகிய பரமமூர்த்தி பரமமூர்த்தி நந்தவன வேடிக்கை பார்ப்பதாக தோழிகள் சொல்லிட்டு போயிருந்தார். சென்று வெகு நேரம் ஆகின்றது. அன்னவர் பற்றிய செய்திகள் ஏதாகின்றது. அண்ணவர் பற்றிய செய்திகள் ஏதாகிறது. இருப்பின் விவரமா சொல்றேன். அவர் இப்ப கைலாசத்தில் எவருமா இருக்கிறோமா? அதுக்காடி என்னென்னவோ கதையெல்லாம் உங்ககிட்ட கேட்டுமா நேரம் சென்று சொல்றேன். அவர் ஒரு டக்குனு வேற சொன்னாருமா, அவர் இப்ப எப்படிமா இருக்காரு? மறந்து பேசினிருக்கு பாப்பா. ஆமா ஏமா, உண்மைதாயமா எம்மா. அவர் எப்படிமா இருக்காரு ஏமா? வந்து பாருமா தாயே, எங்க உள்ள தருவார உலக பிரதாபரே.
ஆபரணங்களை பன்னீரால் கழுவி பட்டாடையால் துவட்டி பண்டிகை முல்லை வந்தாரை என்று சொல்லக்கூடிய நல்ல மலர்களால் அலங்கரித்த தாங்கள் பொற்பாத கமலங்களுக்கு தாங்களின் இடபாகத்தில் வித்திருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி அநேக கோடி வந்தனம் சுவாமி மங்களம் உண்டாகட்டும் எழுதும் பெண்ணே பார்வதா பாடி தன்னை போன்றே மற்றொருவரும் ஐந்து முகத்துடன் காட்சி அளிக்கின்றாரே எதனால் வந்த விபரீதம் என்னங்க வரமளித்துக் கொண்டிருப்பேன் என்று ஜீவன் அண்ணா என்ன சந்தோஷம் சந்தோஷமாக பார்க்கலாம் என்று ஓடி வந்தாய் நான் இருக்கக்கூடிய கோலத்தை பார்த்தாயா போறதா இருவராக அமர்ந்தவர்களே என்ன நேரிட்டது எதனால் இந்த விபரீதம் என்பதை அடியாளைக்கு வெகு விளக்கமா சொல்லுங்க என்னுடன் இருந்தது இன்னொருடன் யார் என்று கேட்கின்றார் ஆமாங்க இதோ தெரிவிக்கின்றேன்
தங்களை வந்து வந்து சேவித்துக் கொள்வது வழக்கம். ஆமா, அப்படி அயனாகி பிரம்மதேவன் வந்தான்னு சொல்றீங்க. ஆமா, அப்படி அந்த வந்தவன் இடத்துல என்ன சொன்னீங்க, எதனால இந்த விபரதம், எதனா மாசுக்கு கொடுத்துட்டு மாட்டிக்கிறீங்களா? இதோ தெரிவிக்கின்ற அமர்வீர் என்று தெரிவித்தேன். அவனோ என்ன, உமக்கோ 5 சிரம், எனக்கோ 4 சிரம், உன்னோடு நான் எப்படி சரிசமமாக அமர்வேன் என்று தெரிவித்தார். இது என்ன சின்ன விஷயம் தானே என்று நாம் என்ன வரக்கூடிய தேவர்களுக்கு கேட்கக்கூடியவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வரமளிக்கக்கூடியவர். சரி, என்னை போலவே உமக்கும் 5 சிரம் அளித்திருக்கின்றேன், இனியாவது வாருங்கள் சரிசமமாக சிம்மாசனத்தில் அமருங்கள் என்று தெரிவித்தேன். அவன் என்னை இழுத்து தள்ளி சிம்மாசனத்திலிருந்து தள்ளி 5 முக வரத்தை பெற்றுக் கொண்டு சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த தாங்களை கீழே இழுத்து தள்ளி தள்ளிவிட்டு அளவதி கொடுத்த வரத்தினால் என்ன நேரிட்டது பார்த்தனையா? ஆ
அடியவளுக்கு நீதான் நேரில் வந்து ஒரு உபாய வார்த்தை கூற வேண்டும். என் அண்ணானே மணிவண்ணானே பரமகுலவளானவர் ஐந்து உமா பார்வதி குறித்த மணிமந்திரத்தை உச்சரித்து ஐந்து முகம் உண்டாகி வரக்கூடிய தேவனுக்கு வரம்பாளித்துக் கொண்டிருக்கும் போது தினசரி சத்தியலோக வாசனாகிய பிரம்மதேவன் கையிலாகி வருவது வழக்கம். அப்படி வந்த போது வாய் என்று சிம்மாதனம் கொடுத்த போது உனக்கோ ஐந்து சிரம் இருக்கிறது, எனக்கோ நான்கு சிரம் இருக்கிறது, உன்னோடு எப்படி நான் சரியாக அமருவேன் என்று கேட்கும் போது என்னை போலவே உனக்கும் ஐந்து சிரம் அளித்திருக்கின்றேன், இப்போது அமர் என்று சொல்லும் போது பிரம்மதேவனானவன் ஆணவம் கொண்டு உனக்கு கைலாயத்தில் நானே அமர்ந்து வரக்கூடிய தேவனுக்கு வரம்பளிக்கிறேன் என்று வரம்பளிக்கும் போது அப்போது பரமகடவர் யோசித்து பார்த்து என்ன மோசம் போய்விட்டமே அப்படி என்று யோசித்து தன்னுடைய தேவியாகிய உமா பார்வதி அழைத்து ஏதாவது ஒரு உபாயம் செய்ய வேண்டும் என்று அழைத்த போது உமா பார்வதியா இடத்திலே பெண்ணே பார்வதா நான் உன்னை அறியாமல் படிக்கிறான் வரத்தை கொடுத்து விட்டேன், இப்பேற்பட்ட நிலைமை எனக்கு வந்து சேர்ந்து விட்டது, இதற்கு ஏதாவது ஒரு உபாயம் என்று சொல்ல வேண்டும் என்று கேட்கும் போது உமா பார்வதியானது இது என்னால் ஒன்று முடியாது, எனது அண்ணாவாகிய மாலாகிய கண்ணன் வந்தால் இதற்கு ஏதாவது உபாயம் சொல்வார் என்று சொல்ல மாலாகிய கண்ணன் தருவார் அண்ணன்.